வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பள்ளி கல்வித்துறை அறிவித்த ஒரு புதிய திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா லெவல்த்து அண்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டோட கொஷின் பேப்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்சஸ்னால், வந்து நீங்கள் நார்மலாக 90 மார்க்ஸ்க்கு எழுதுறது தான், பட் 1 மார்க்ஸ் வந்து 20 மார்க்ஸ்க்கு எழுதுனீங்க. ஓகேவா? அது எல்லாமே வந்து சூஸாக தான் எழுதுறீங்க. பட் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபில்லப்ஸு, மேட்ச்சு, ரீசனு, கரெக்ட் ஆர் இன்கரெக்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ காமர்ஸ் எடுத்துட்டீங்க, காமர்ஸு, அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு, எல்லாமே சயின்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், எல்லா குரூப்புமே 21 மார்க்ஸுக்கு இந்த மாதிரி தான் வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளிவந்துருச்சு. இதனால் வந்து மாணவர்கள் வந்து பயப்படணுமா அப்படிங்கிறது இல்லை, பயப்பட தேவையில்லை. இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் படிக்கிற 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸே வந்து கிளியராக படித்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ மேக்ஸை கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம், கரெக்டாக இன்கரெக்ட் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இன்றைக்கி கூட செகண்ட் டிவிஷன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எழுதின காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கூட மேட்ச் கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸ்லேயும் மேட்ச் கேட்டிருந்தாங்க, 1 மார்க்ஸ்லேயும் மேட்ச் கேட்டிருந்தாங்க. லெவல்த் ஸ்டாண்டர்டுக்கும் இதே மாதிரி பேட்டர்னாக தான் கேட்பாங்க, 12th ஸ்டாண்டர்டுக்கும் இதே மாதிரி பேட்டர்லாம் கேட்பாங்க. ஈஸியாகவே நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு முக்கியமாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது எப்படின்னா, புக் பேக்கில் இருக்க எல்லா கொஸ்டின், அதாவது 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும் போது அதை கிளியராக படிச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் உங்கள் மேம் எடுக்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னதையும் கிளியராக பார்த்துறாலே 21 மார்க்ஸ் இந்த மாதிரி எது கேட்டாலும் நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். அக்கௌண்டன்சியில் இந்த மாதிரி எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, வந்து சம்ஸாக கேட்பாங்க. இப்போ வந்து 12th கேட்கணும்னா ரேஷியோ அனலைசிங்லேருந்து ஒரு சம் கொடுத்து கேட்பாங்க. 11th சொல்லணும்னா டெப்ரிசியேஷனாக கேட்டிருப்பாங்க. எப்படி வேணாலும் 11th அண்ட் 12th எப்படி வேணாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் சம்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தமிழில் வந்து தமிழில் நீங்கள் நார்மலாகவே மேக்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, ஏன்னா இலக்கணம் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. 20 மார்க்குக்கு வந்து சூஸு, ஃபில்லப்ஸ், மேத்ஸ், ரீசன், கரெக்ட் ஆர் இன்கரெக்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த இதுலேருந்து தான் கண்டிப்பாக வரும். அதனால் வந்து இப்போ இருந்தே நீங்கள் தயாராகிக்கோங்க, அதுக்குன்னு பயப்பட தேவையில்லை. நீங்கள் படிக்கிறத தெளிவாக படித்தாலே 21 மார்க்ஸில் 15+ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? பயப்பட மட்டும் செஞ்சிடாதீங்க, ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். கரெக்டாக இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, மார்ச் 1ஆம்தேதி 12th எக்ஸாம். அந்த எக்ஸாம் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் எதிர்நோக்கி அந்த தேர்வில் நல்லபடியாக எழுதி நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெறுறதுக்கு ஆக்கம் சார்பாக அனைவரையும் வாழ்த்துகிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.